நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வந்து லோக்கோஃபேஸ் ரெஸ்டாரண்ட்டு சென்னை நுங்கம்பகத்தில் இருக்குது. இது ஒரு ட்ரெயின் தீம் ரெஸ்டாரண்ட்டு. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண புல்லட் ட்ரெயின் தீம் ரெஸ்டாரண்ட் வந்து இது தான். இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃபுட் சர்வ் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினே தானாக சர்வ் பண்ணிடும். இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ரெயின் தீம் ரெஸ்டாரண்ட்டு சென்னை. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து வெஜ் அண்டு நான்வெஜ் ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கும். சூப்பில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட்லஸ்ஸு, மெயின் கோர்ஸு, டெசர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே வந்து டாப் டு பாட்டம் எல்லாமே இருக்குது. இதோட ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே 200 ப்ளஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஓகே தான். கிட்ஸை கூட்டு போங்க, கிட்ஸ் ஜாலி என்ஜாய் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ட்ரெயின் ட்ரீம் ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஹங்க்ரி கோஸ் ரெஸ்டாரண்ட். இது எங்கே இருக்குன்னா சென்னை ஓயமாரில் இருக்குது. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ரிவ்யூ போட்டிருக்கோம். இப்போ வந்து ஒரு ஒர்த்தான பிளேஸ். ஹங்க்ரி கோஸ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு ஃபேமஸான என்னென்னு பார்த்தீங்கன்னா கைதி பிரியாணி. இதில் வந்து 3.5 kg பிரியாணி தர்றாங்க, அதில் பொரிச்ச கோழி ஃபுல் தர்றாங்க, தந்தூரி, 4 முட்டை, இது எல்லாம் சேர்த்து 1700 தர்றாங்க. 4-5% வந்து தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ இது ஒரு பெஸ்ட்டான காம்போ. இதை தவிர இன்னும் சில காம்போஸும் இதில் இருக்குது. நம்ம கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு ஒர்த்தான ரெஸ்டாரண்ட். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அமேசான் ஜங்குல் ரெஸ்டாரண்ட்டு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பெருங்குடி ஓயமரிலேயே இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆம்பியன்ஸ் உள்ள ஒரு சூப்பரான ரெயின் ஃபாரஸ்ட் தீம் ரெஸ்டாரண்ட்டு. பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டே வந்து ரீக்ரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. பஃபட் அண்ட் அலங்காட்டி இருக்குது. ஸோ பஃபட்டோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 500 rupees ப்ளஸ்ஸு. இங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து ப்ளே ஏரியா வந்து இருக்குது. கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு மெனுவும் இருக்குது. ஸோ இங்கே வெஜ்ஜி, நான்வெஜ் ஸ்டாண்டர்ஸு, மெயின் கோர்ஸ்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே தராங்க. இந்த தீம் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து நம்ம அந்த பஃபட் ஃபுட்டை ட்ரை பண்ணுறங்கிறது ஒரு வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கேமிஸ்ட்ரி, ஒரு கேஃப். இந்த கேஃப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர் அல்சா மால்க்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. இந்த கேஃப் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட் கேமோட கேஃபு. இங்கே ஆல்மோஸ்ட் வந்து 900+ கேம்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபுட்டு ரொம்ப குவாலிட்டியாகவே தர்றாங்க, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தர்றாங்க. இதோ ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் வந்து 1 hour 99 rupees. ஸோ வீக்கெண்ட்ஸில் வந்து 1 hour 190 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா அக்னோ ஸ்டைலில் வந்து ஒரு பிரியாணி தந்தாங்க. தவிர பீஸா, பாஸ்டா, ஃப்ரைட் சிக்கனு, ஹாட் சாக்லேட்ஸு, பர்கரு, மோமோஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிறைய ஒர்த்தான ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஜாலி என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பிளேஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஹாண்டா ரெஸ்டாரண்ட்டு. இது அண்ணா நகரில் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் தான் இந்தியா ஃபஸ்ட்டு ஹாண்டா ரெஸ்டாரண்ட்டு. இவர் தீம் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட்டு. இவங்களோட ஆம்பியன்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இவங்கள்ட்ட வந்து திகில் செட்டப் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. நம்ம உண்மையாகவே பார்த்தா பயந்துடுவோம். ஸோ அந்த லெவலில் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் இவங்கள்ட்ட இருக்கிற காம்போஸும் சூப்பராக இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இவங்க வந்து வாழை இலை விருதுன்னு சொல்லிட்டு ஒரு நான்வெஜ்ஜு 450 rupees ஒரு பேக் தராங்க. அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து சூப் இருக்கும், ஸ்டார்டர்ஸ் ஒரு 5 வகையான ஸ்டார்டர்ஸு, ஒரு 5 வகையான மெயின் கோர்ஸு, இதை தவிர 3 வகையான ட்ரிங்க்ஸுன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா இக்லோஸ் ரூஃப்டாப் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸோட 1500 rupeesக்கு பஃபர் இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் நம்ம நம்ப முடியுமா? கோயம்பேட்டில் இருக்கிற இக்லோஸ் ரூஃப்டாப் ரெஸ்டாரண்ட்டை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். 100 feet ஹைட்டில் இந்த இக்லூ செட்டப்போட சூப்பராக இருக்கிற ஒரு ப்ரைவேட் கேபின் தான் இந்த ரூஃப்டாப் ரெஸ்டாரண்ட்டு. சொன்னால் அந்த பஃபர்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 non-veg 5 veg சூஸ் பண்ணிக்கலாம், ஒரு மாக்டெயில் சூஸ் பண்ணிக்கலாம், பிரியாணி பாஸ்தான்னு சொல்லிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு 2 சூஸ் பண்ணிக்கலாம். ஹாட் சாக்லேட்டோ இல்லை சாக்லேட் ஃபாண்டாவோ ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அவங்களே நிறைய தர்றாங்க, நம்ம சூஸ் பண்ணியிருக்கேன். ஓவராலாக இந்த ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக சூப்பராக இருந்துச்சு. ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு போகிறது வந்து மஸ்டான ஆப்ஷனு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரெயின் ஃபோர் ரெஸ்டாரண்ட். இந்த ரெயின் ஃபோர் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அடையாரில் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த ரெஸ்டாரண்ட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்தாலே தெரியும், ஒரு கேவுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் தீமில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பஃபட் தராங்க 299 rupeesக்கு. நம்ம கொடுக்குற அந்த 299க்கு ஒர்த்தான பஃபட்டாக இருக்கும். ஸ்டார்டர்ஸு, மெயின் கோர்ஸு, டெசர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே தராங்க. இந்த சென்னை பஃபட்டில் அப்படி என்ன தான் தராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப்பு, கார்ன் சூப்பு தராங்க. ஸ்டார்டர்ஸில் என்னென்ன தரம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கபாப் தராங்க, போலோ சிக்கனு, மலாய் ப்ரான், கோபி 65, செட்டிநாடு மட்டனு, சிக்கன் கபாப்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய ஐட்டம் தராங்க. இதை தவிர மெயின் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, செட்டிநாடு சிக்கனு, விச் ஹட்டா நூடுல்ஸு, சிக்கன் மஞ்சூரியனு, அப்புறம் டெசர்ட்ஸில் வந்து ஐஸ்கிரீமு, ஜூஸுன்னு சொல்லிட்டு ஹேர்வல் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் வீட்டில் வந்து கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. நம்ம போய் ட்ரை பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த குட் தீம் ரெஸ்டாரண்ட் இது. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ராக் ரெஸ்டாரண்ட். இந்த ராக் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா நகரில் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி சொல்லணும்னா இது ஒரு சூப்பரான ஒரு பஃபட் ரெஸ்டாரண்ட்டு. அதுவும் 499 தராங்க.
ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் சீப்பஸ்ட் பஃபட் சொல்லி சொல்லலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இதோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ரைன் ஃபாரஸ்ட் தீமில் இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். காட்டுக்கு நடுவில் உட்காந்து நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த செட்டப்க்கே தனியாக காசு கொடுக்கலாம், இருந்தாலும் இவங்க பஃபர்ட்டும் சேர்த்து தராங்க. அதுவும் பஃபரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன் பிரியாணிலேருந்து கிராபு, ப்ரான் இது எல்லாமே வச்சுருக்காங்க. சீ ஃபுட்ஸு இதை விட மீட் ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க, இன்க்ளூடிங் சூப். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒரு ஒர்த்தான பிளேஸை சொல்லலாம். அதுவும் கிட்ஸோட போங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அந்த இடத்துல. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா வாட்டர்ஃபால் ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வடபழனியில் இருக்குது. லொக்கேஷன் டீடெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக்ஸாக்டாக சொல்லணும்னா சென்னையில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் தீம் ரெஸ்டாரண்ட்னு சொல்லி சொல்லலாம். வெளியே பார்க்கும்போது தெரியல, ஆனால் உள்ளே போனப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆம்பியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் தீமில் ஆர்டிஃபிஷியல் வாட்டர்ஃபால்லாம் செட் பண்ணி செட்டப் சூப்பராக வச்சுருக்காங்க. நாங்கள் இங்கே போய் ட்ரை பண்ணது தலைக்காட்டி தான் ட்ரை பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் அந்த வெஜ் வெரைட்டிஸ் வந்து நிறையவே இருக்குது. ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா சூப் பார்த்தீங்கன்னா 150 rupees ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மெயின் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 200 rupees ப்ளஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஸ்டார்டர்ஸு, பிரெட்ஸு, சூப்பு, டெசர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே இருக்குது. இங்கே வந்து கேண்டில் லைட் டின்னரும் வந்து ப்ரீ புக்கிங் பேஸிஸில் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஓவராலாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போகக்கூடிய ஒரு பெஸ்ட்டான தீம் ரெஸ்டாரண்ட்டு, ஒரு டிஃப்ரெண்ட்டான தீம் ரெஸ்டாரண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கறத பார்த்தீங்கன்னா சைக்ளோ கேஃபு. இது சென்னை கோட்டுப்புரம்ல இருக்குது. இந்த கேஃப் பற்றி சொல்லணும்னா சைக்கிளிஸ்ட்டுக்காக ஹப் மாதிரி 2015 க்ரியேட் பண்ண ஒரு கேஃபு. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சைக்கிள் தீமில் இல்லை, ஒரு சூப்பரான ஒரு கேஃப் இது. இந்த கேஃபோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது சைக்கிள் தீம்னால சைக்கிள் பற்றி உள்ள நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க பிக்சரைசேஷன் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி இருந்தான். இந்த கேஃபில் நாங்கள் போய் ட்ரை பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் டிக்கா 12-inch pizza ட்ரை பண்ணோம், சிக்கன் ஸ்ட்ரைப்ஸ் ட்ரை பண்ணோம். இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டார்டர்ஸு, டெசர்ட்ஸு, மெயின் கோர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக இங்கே போய் நம்ம ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.